தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ காலையில் ஒரு வீடியோ நான் கொடுத்துருந்தேன். ஸோ என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், எக்ஸாம் ஹாலில் எப்படி இருக்கணும், முடிச்சுட்டு வரும்போது என்ன செய்யணுன்ற விஷயங்களை தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, ட்ரெஸ் கோட். நாளைக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்பொழுது உங்களுடைய ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக கேட்டுங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ரொம்ப சிம்பிள். நான் இந்த வீடியோக்குள்ளே போகலை அப்படின்னா ஒரே விஷயம் சொல்கிறேன், நீங்கள் இதை கரெக்டாக செய்கிற மாதிரி தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. என்ன அப்படின்னா, கிளியராக உங்களுடைய ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு போயிடுங்க. யாரும் உங்களை எதுவுமே கேட்க முடியாது, சார் என்ன சார் ஒரு வருஷமாக நாங்கள் ஸ்கூல் யூனிஃபார்மே போட்டுட்ருக்கோம், எக்ஸாமுக்கும் அது தான் போடணுமா. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, எந்த சந்தேகமும் உங்களுக்கு வராது இல்லையா, சார் இந்த ட்ரெஸ்ஸை போடலாமா, ஆஃப் ஸ்லீவ் போடலாமா, ஃபுல் ஸ்லீவ் போடலாமா, காலர் வச்சு போடலாமா, காலர் இல்லாமல் போடலாமா, பெரிய பட்டன் இருக்கலாமா, சின்ன பட்டன் போடலாமா, சார் ஷர்ட்டில் வந்து எனக்கு வந்து எம்ப்ராய்டரி இருக்கும் அதை பண்ணலாமா, டிசைன் இருக்கலாமா, சைடில் ரெண்டு பாக்கெட் இருக்கும் அது இருக்கலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்துட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி, ஈஸியஸ்ட் வழி என்ன அப்படின்னா, பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுடைய ஸ்கூல் யூனிஃபார்ம். ஏன்னா ஒரு மூணு மணி நேரம் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை ரிமூவ் பண்ணுற போகிறீங்க. உங்கள் ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு நீமான எக்ஸாம் எழுதிட்டு பீஸ்ஃபுல்லாக வெளியில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு எந்த டவுட்டுமே உங்களுக்கு வராது ட்ரெஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ கிளியராக ஒன்றும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, சரிங்களா. சார் அப்படி இல்லை சார், நான் மற்றதும் போட போகிறேன்னா அவங்களுக்காக தான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள். ஸோ நீட்டுடைய ட்ரெஸ் கோட், ஃபீமேல் கேண்டிடேட் பெண்களுக்கான அந்த ட்ரெஸ் கோடு என்ன நீட் எக்ஸாமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹாஃப் ஸ்லீவ்டு வந்து கிளாத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் ஸ்லீவ் இருக்கக்கூடாது, ஹாஃப் ஸ்லீவ் இருக்கலாம். நீங்கள் போடுற ஷர்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த டிஷர்ட்டாக இருந்தாலும் சரி, ஹாஃப் ஸ்லீவாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. இது வந்து எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் டிசைனர் கிளாத் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் அது நாட் அலோடு. டிசைனர் கிளாத் இருக்கக்கூடாது, ஒரு பிளைனாக இருக்கணும். உங்கள் ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளைனாக இருக்கணும். நார்மலாக ஒரு சுடிதார் போடுறீங்களே அந்த மாதிரி இருக்கலாம், தவறு கிடையாது. பெரிய பெரிய ஃப்ளவர் வச்ச மாதிரிலாம் இருக்கக்கூடாது, பூக்கள் வச்ச மாதிரி, பெரிய பெரிய பட்டன்ஸ் வச்ச மாதிரி போடக்கூடாது. ஹெவி எம்ப்ராய்டியாக இருக்கக்கூடாது, சும்மா லைட்டாக மைல்டாக இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி ப்ரூச்சஸும் அதிகம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து நாட் அலவுட் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாக்கெட் இருக்கக்கூடாது, டிசைனர் ஜீன்ஸ் இருக்கக்கூடாது. நார்மல் ஜீன்ஸ் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஜீன்ஸ் போடலாமான்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அந்த சந்தேகத்தை யார்ட்டும் கேட்கவே தேவையில்ல. நீங்கள் ஜீன்ஸ் போடாமல் நார்மல் பேண்ட்டை போட்டுட்டு போகிறது ரொம்பவே நல்லதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டிங்களா. அதனால் டிசைனர் ஜீன்ஸ் ஆர் ப்ராஹிபிட்டன்னு சொல்கிறாங்க. சார் டிசைனர் ஜீன்ஸ் தானே சொல்கிறாங்க, நான் நார்மல் ஜீன்ஸ் போடுறேன் போட்டுக்கலாமா. ஸோ குவஸ்டினே வேணாம், அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மல் பேண்ட்டை போட்டுட்டு போயிடுறது ரொம்ப நல்லது. ஸோ நோ லெகின்ஸ் ஆர் அலவுடு. ஸோ லெகின்ஸை அதாவது சில வருடங்கள் அலோவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருடம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இது எனக்கு தெரிஞ்சு இந்த சந்தேகமும் வேண்டாம், லெகின்ஸும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் நான் சொல்கிறது. ஃபுட்வேரை பொறுத்த வரைக்கும் ஹெவி ஹீல்ஸ் வச்சு இருக்கக்கூடாது, ரொம்ப லோ ஹீல்ஸ் வச்சு இருக்கலாம், இதெல்லாம் கொடுக்கலாம். நார்மலாக ஸ்லிப்பர் மாதிரி இருக்கிறது, சேண்டல் மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி வந்து பெரிய பெரிய ஜுவல்லரி நீங்கள் போடுறீங்கன்னா அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க, ரைட்டுங்களா. அதே போல் நோஸ் ரிங்கு, இயர் ரிங்கு, நெக்லஸ்ஸு, பிரேஸ்லெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதாவது ஜுவல்லரிஸ் எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது எக்ஸாம் ஹாலில் பொறுத்த வரைக்கும். ஸோ வளையல்கள் எதுவுமே வேண்டாம், சும்மா போங்க, நார்மலாக போங்க, அதுவே போதும். இது ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு. சரி என்ன, ஒரு மூணு மணி நேரம் அந்த மாதிரி இருக்க போகிறீங்க, அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாகிடும், சரிங்களா. இது வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு. ஸோ அடுத்தது நம்ம வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் தான் வந்து ஹாஃப் ஸ்லீவ்டு டிஷர்ட் ஆர் ஷர்ட். ஸோ எது வேணால் இருக்கலாம், ஹாஃப் ஸ்லீவாக இருக்கணும். ஸோ அதே போல் லைட் காலர்டு ட்ரௌசர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். எக்ஸாம் ஹால் கூட லைட்டாக இருக்கணும், ரொம்ப ஹெவி டிசைன் பட்டு ஒரு பேண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ குர்த்தா, பைஜாமா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ குர்த்தா பைஜாமா எல்லாம் கண்டிப்பாக போடவே கூடாது. லைட் கிளாத்தாக இருக்கணும், வித்தவுட் பிக் பாக்கெட்ஸ். பாக்கெட் இருக்கலாம், பெரிய பெரிய பாக்கெட்டாக இருக்கக்கூடாது. ஹெவி எம்ப்ராய்டி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, பெரிய பெரிய பட்டன்ஸ் இருக்கக்கூடாது, பெரிய ஜிப்ஸ் இருக்கக்கூடாது, ஜிப் வந்து இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. அதே போல் லைட் கிளாத்தாக இருக்கணும், இது லைட் கிளாத்தில் பெரிய ஜிப்பு போட்டு டிசைன் போட்டுலாம் இருக்கக்கூடாது, நார்மல் பாக்கெட்டாக வச்சுக்கோங்க. பெரிய பெரிய பட்டன் இருக்கக்கூடாது, அதையும் சொல்கிறாங்க, பெரிய எம்ப்ராய்டும் இருக்கக்கூடாது. ஸோ ஒன்லி வியர் செப்பல்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நார்மல் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஷூஸ் ஆர் நாட் அலவுடு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷூஸு போடாதீங்க, செப்பல் சாண்டல்ஸ் இதை மட்டும்தான் அலவுடு. நார்மலாக ரொம்ப டீசெண்டாக நான் போகிறேன் சார், டக் பண்ணிவிட்டு அப்படியே பக்காவே நான் வந்து அப்படியே சூப்பராக போகணும்னு நினைக்கிறேன்ட்டு அப்படியே நல்லா பாலிஷ் பண்ணி ஷூலாம் போட்டுட்டு போகாதீங்க, சரிங்களா. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா போதும்.
என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான், எனது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு நார்மல் ஷர்ட்டில் போங்க, இல்லைனா உங்கள் ஸ்கூல் யூனிஃபார்மில் தான் பெஸ்ட்டு, நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம், இந்த காஸ்டமர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா மத ரீதியான சில உடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்லீம்ஸ்லாம் வந்து ஒரு சில உடைகள் போடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் அலோடு தான். ஆனாலும் இந்த அலோடான விஷயங்கள் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி காஸ்மரி ட்ரெஸ் யூஸ் பண்ணுவீங்களான்ற ஆப்ஷனில் எஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருந்தா தான் இது உங்களுக்கு அலவுட். புரியுதுங்களா? ஸோ அவங்க ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மத ரீதியான சில ட்ரெஸ், ஏன்னா ஹைகோர்ட்டில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணணுன்றது தான். இந்த கிர்பான் யூஸ் பண்ணுறது ரைட்டுங்களா, அதே மாதிரி முஸ்லீம் ஃபீமேல் கேண்டிடேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புர்தா யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி புர்தா யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே அலௌடு தான், எல்லாமே பர்மிட் தான். அந்த மத ரீதியான எதை யூஸ் பண்ணாலும் உங்கள் ட்ரெஸ் விஷயத்தில் எல்லாமே பர்மிட் உண்டு. எப்போ இது நாட் அலவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்பொழுது செஞ்சுருக்கணும். என்ன அப்படின்னா, காஸ்மெட்டிக் ட்ரெஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற அந்த இடத்துல எஸ் அப்படின்னு டிக் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் அலோடு, இல்லைனா நாட் அலோடு. அதனால தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறவங்க எல்லோரும் பிஃபோராக நீங்கள் 1:30 முன்னாடியே பிஃபோராக போயிடணும்னு, அது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி 1 hour முன்னாடி போயிடுங்க. 1:30 1 hour முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்கும். ஷார்ட் பீரியடில் போனீங்கன்னா அவங்க செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிலே பண்ணுவாங்க, எக்ஸாமுக்கு டிலே ஆகும், அதே நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னால் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும், இதை வந்து ஷேர் பண்ணி விட்டுடுங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம், ஸோ பார்டு ஐட்டம் எதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றது, எந்த மாதிரி ஐட்டங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸு, மொபைல் ஃபோன்ஸு, ஹெட்ஃபோன்ஸு, பென்ட்ரைவு, வாட்சஸ்ஸு, ப்ளூடூத் டிவைஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. பெரிய பெரிய வாட்டர் பாட்டில், ஃபுட் ஐட்டம், நீங்கள் பர்சனலாக டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் பெரிய பெரிய வாட்டர் பாட்டில், கலர்டு வாட்டர் பாட்டிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஃபுட் ஐட்டம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஃபுட் ஐட்டம் யாருக்கு அலோடுனா, அவங்க வந்து மெடிக்கல் ரீதியாக ஒரு அஃபெக்ட் ஆகியிருக்காங்கன்னு அவங்களுக்கு அலோடு, அது கூட பர்மிஷனோட தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. மெடிசன்ஸு அவங்க பர்மிஷனோட யூஸ் பண்ணலாம், அதுக்கும் சில ஆப்ஷன் இருக்குது, அதன்படி பார்க்கணும். ஸோ இப்போ ஸ்டேஷ்னரி ஐட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. லைக் பென்சில் பாக்ஸு, லாகதம் டேபிள், எரேசர், கால்குலேட்டர், ஸ்கேல், பென், ரைட்டிங் பேட், எல்லாமே உங்களுக்கு தேவையானது அவங்க கொடுத்துருவாங்க, அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரு, எனி டெக்ஸ்டைல் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. பர்ஸு யூஸ் பண்ணக்கூடாது. கேப்பு, பெல்ட்டு, கண்ணாடி, இந்த மாதிரி எந்த விஷயங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஐசைட் ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் அவங்க மட்டும்தான் அந்த காகல்ஸ் யூஸ் பண்ணலாம். மற்றபடி ஸ்டைலுக்காக போடுறதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும்.